அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பனிரெண்டாம் வகுப்பு மனையல்ல பாடம் ஆறு முன்பள்ளி நிறுவனங்கள் அதுல பப்ளிக்குக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அதை பத்தி நம்ம பார்க்கப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் பத்தி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைகளின் தொண்ணூறு சதவீத மூளை வளர்ச்சி டேஷ் பருவத்தில் ஏற்படுகிறது இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து முன்பள்ளி பருவம் முன்பள்ளி பருவம் அப்படிங்கிறது வந்து ரெண்டரை வயசுலேருந்து ஐந்து வயது உள்ள குழந்தைகளுடைய பருவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் முன்பள்ளி பருவம் அப்படிங்கிறோம் ஸோ அந்த வ வயசுலேயே தொண்ணூறு சதவீத மூளை வளர்ச்சி அடையிறதுனால தான் நம்ம முன்பள்ளி நிறுவனங்களுடைய தேவை அவசியமாகுது அதனால தான் நம்ம முன்பள்ளி நிறுவனங்களை நாடி போகிறோம் இப்போ குழந்தைகளின் தொண்ணூறு சதவீத மூளை வளர்ச்சி டேஷ் பருவத்தில் ஏற்படுகிறது ஆன்சர் என்ன முன்பள்ளி பருவம் செகண்ட் கொஷின் வந்து முன்பள்ளியில் கற்றல் டேஷில் இருக்க வேண்டும் இப்போ சின்ன குழந்த அது ரெண்டரை இருந்து அஞ்சு வயசு உள்ள குழந்தை வீட்டில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அதே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு முடியும் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால எப்பயுமே முன்பள்ளி கற்றல் வந்து எந்த மொழியில் இருக்கணும் தாய்மொழியில் இருக்க வேணும் அடுத்து தேர்ட் கொஸ்டின் கற்பதில் புலன் உணர்வுக்கும் திறனுக்கும் நெருக்கமாக தொடர்பிருப்பதாக டேஷ் நம்பினார் இதுக்கு ஆன்சர் வந்து மரியா மாண்டிசூரி புலன் உணர்வுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து உறுப்புகள் மூலமாக அறிவுத்திறனை வளர்க்க முடியும் நல்லா கல்வி அறிவு கொடுக்க முடியும் அப்படின்னு மரியா மாண்டிசோரி நம்பினாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த மாண்டிசோரி கல்வி முறை அமைஞ்சிருக்கு அடுத்தது ஃபோர்த்து கொஷின் நற்கல்வி பெறுவதை ஊக்கப்படுத்தும் சட்டவீதி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் உரிமைகள் இருக்குது நல்ல கல்வி பெறுறதுக்கு உரிமை இருக்குது அந்த மாதிரியான கல்வி பெறுவதற்கு சட்ட விதிகள் இருக்குது அந்த எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு இந்த சட்ட விதி எண்கள் வந்து நம்ம நல்ல படிக்கலாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிற சட்ட விதி அடுத்து நம்ம ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம் பால்வாடி என்னும் முன்பள்ளி அமைந்துள்ள இடம் எந்த இடத்துல பால்வாடி இருக்குன்னா கிராமங்கள் கிராமங்களில் உள்ள முன்பள்ளி நிறுவனத்தோட பேர் தான் என்னது பால்வாடி அது ஒரு வகை முன்பள்ளி நிறுவனம் அடுத்து வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து முன்பள்ளி பருவத்தினரிடே காணப்படும் ஊட்டக்குறைவுகளை நீக்குவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ சில குழந்தைகளுக்கு வறுமை காரணமாக சாப்பாடு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு பசியும் போக்கி கல்வி அறிவும் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் அங்கன்வாடி திட்டம் ஓகேவா இப்போ இந்த குழந்தைகளுக்கு பசியும் போக்கின மாதிரி இருக்கும் அவங்களுக்கு உணவு அளித்த மாதிரி இருக்கும் அதோட கல்வியும் கொடுத்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் குழந்தைகள் அழகிய சிறு மலர்கள் போன்றவர்கள் என்று கூறியவர் ஃப்ரெட்ரிக் ப்ரோபெல் அவர் என்ன சொல்கிறாரு குழந்தைங்களை சின்ன பூ எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டான மனசுடையவங்க அப்படின்னு யாரை சொல்கிறாரு குழந்தைகளை சொல்கிறாரு ஃப்ரெட்ரிக் ப்ரோபெல் எயித்து கொஷின் முன்பள்ளி நிறுவன கட்டிடம் டேஷ் நோக்கி இருப்பது உயர்ந்த சிறப்புடையதாக கருதப்படுகிறது எந்த திசையில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க எந்த திசையில் இருந்தால் பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு திசை ஏன்னா தெற்கு திசையில் கட்டிடம் வந்து வெயில் காலத்தில் வெயில வந்து உள்வாங்கி குளிர்காலத்தில் அந்த கட்டிடம் முழுவதும் வெது இருக்க வைக்கும் அதனால் முன்பள்ளி நிறுவனங்கள் எந்த திசையில் இருக்கிறது பெட்டர் தெற்கு திசையில் இருப்பது சிறந்தது நெக்ஸ்ட் கொஷின் முன்பள்ளி கல்வியின் நோக்கமானது முன்பள்ளி ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன போகிறதுனால என்ன குழந்தைகளுக்கு நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தா குழந்தைகளுடைய ஒவ்வொருத்தருடைய உடல் சமூகம் மனம் மற்றும் அறிவுத்திறன் வளர்ச்சி அடையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் முன்பள்ளி நிறுவனங்கள் நிறைய உருவாயிட்டு இருக்குது நாமளும் குழந்தைங்களை கொண்டு போய் அதில் சேர்க்குறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக இதில் பொருத்துகளை பார்த்தீங்கன்னா வரிசை ஒன்றில் அந்த முன்பள்ளி நிறுவனங்களுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க வரிசை ரெண்டில் வந்து அந்த நிறுவனங்களை தோற்றுவித்தவங்களை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வரிசை ஒன்று வரிசை ரெண்டோடு சேர்த்து பொருத்த போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து கிண்டர் கார்டன் கிண்டர் கார்டன் நிறுவனத்தை நிறுவியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோபல் ஃப்ரெட்ரிக் ப்ரோபல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவர் தான் நெக்ஸ்ட்டு வந்து நர்சரி பள்ளி அந்த பள்ளியை தோற்றுவித்தவர் மேக்மில்லன் பால்வாடி நம்ம ஏற்கனவே பார்த்தோமா கிராமங்களில் உள்ள முன்பள்ளி நிறுவனத்தோட பேர் பால்வாடின்னு அதை தோற்றுவித்தவர் வந்து கிராவல் அடுத்து புலன் உணர்வு மற்றும் அறிவுத்திறன் வளர்ச்சி இதில் வந்து பள்ளியோட பேர் கொடுக்கல இப்போ எந்த பள்ளியில் இப்போ நம்ம ஒரு மார்க்ல பார்த்தோம் பாத்தீங்களா எந்த பள்ளியில் இந்த புலன் உணர்வு மற்றும் அறிவுத்திறனுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னா மாண்டிசோரி அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா அதனால இந்த நிறுவனத்தை உருவாக்கியவங்க மரியா மாண்டிசோரி ஸோ இந்த வரிசை ஒன்றில் இருக்கிற கூடிய முன்பள்ளி நிறுவனங்களை தோற்றுவித்தவங்களோட நம்ம என்ன செஞ்சாச்சு பொருத்தியாச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒன் மார்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மார்க் பார்க்கலாம் நர்சரி பள்ளியில் முக்கியத்துவம் தரப்படும் கருத்துக்களை கூறு இப்போ நர்சரி பள்ளியும் ஒரு வகையான முன்பள்ளி நிறுவனத்தோட வகைகள் தான் அதில் எந்த கருத்துக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னா குழந்தைகளுடைய படைப்பாற்றல் படைப்பாற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரியான திறன்கள் இருக்கும் ஒரு குழந்தை வந்து நல்லா படம் வரையும் ஒரு குழந்தை நல்லா கலர் அடிக்கும் ஒரு ஒரு குழந்தை வந்து நல்லா பேசும் பாடும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறன்கள் இருக்கும் அந்த திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த நர்சரி பள்ளியினுடைய முக்கியத்துவம் அடுத்து கற்பனை திறன் கற்பனை திறன் அப்படின்னா யூஷுவலாக நம்ம தான் என்ன செய்வோம் குழந்தைங்களுக்கு கதை சொல்லி ரசிப்போம் அந்த குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குங்க ஒரு சேஞ்சுக்கு வந்து நீங்கள் குழந்தைங்கள கதை சொல்ல சொன்னோம்னா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அவ்வளவு சூப்பராக அவ்வளவு கற்பனை திறன் நிறைந்த ஒரு கதையை சொல்லும் ஸோ குழந்தைங்களுக்கிட்ட கதை கேட்குறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சோ இந்த நர்சரி பள்ளி என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய கற்பனை திறனை வெளிக்கொண்டு வராங்க நெக்ஸ்ட் வந்து தன்னைத்தானே கவனித்துக்கொள்ளும் திறன் இப்ப குழந்தைங்க ரெண்டரை வயசுல இருந்து வயசு உள்ள குழந்தைங்க எதுவுமே செய்ய முடியாது எப்பயுமே பேரண்டையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் இல்ல வேற யாராவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பள்ளியில என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களே கவனிச்சுக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே வந்து உணவு சாப்பிடுறதுக்கு கற்றுக் கொடுக்கறது அடுத்து அவங்களே அவங்களோட உடைகள் அணிந்துக்கிறது அவங்கள சுத்தமா வச்சுக்கிறது இந்த மாதிரியான செயல்களுக்கு நர்சரி பள்ளியில முக்கியத்துவம் தராங்க ஃபஸ்ட்டு வந்து படைப்பாற்றல் கற்பனை திறன் தன்னைத்தானே கவனித்து கொள்ளும் திறன் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா செகண்ட் கொஸ்டின் வந்து முன்பள்ளி கட்டிட அமைப்பின் தேவைகள் யாவை இப்போ முன்பள்ளி கட்டிடம் நம்ம என்ன செய்வோம் ஸ்கூலில் ஒரு பேரண்ட் வந்து போய் சேர்ப்போம் இப்போ நம்ம பிள்ளைங்களே நம்ம என்ன செஞ்சிருப்போம் முன்பள்ளி நிறுவனங்களை சேர்ப்போம் அப்போ என்ன பார்ப்போம் கட்டிடம் எந்த இடத்துல இருக்குது நல்ல இடமா அப்படிலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அதுதான் தேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை இப்போ ஒரு முன்பள்ளி நிறுவனம் வந்து நல்ல சுத்தமான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை எந்த கேடும் வராது ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலையில் ஒரு முன்பள்ளி நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அதிகமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு ஸோ முன்பள்ளி கட்டிடத்துக்கு தேவை என்னது சுற்றுப்புற சூழ்நிலை அடுத்து வந்து இட அமைப்பு அதனுடைய இடம் எந்த இடத்துல இருக்குது இப்போ நகர்ப்புறத்தில் மெயினான சிட்டியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சவுண்டு பஸ்ஸு சவுண்டு ட்ரெயின் சவுண்டு வண்டி சவுண்டு இதெல்லாம் கேட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க ஸோ இட அமைப்பு கண்டிப்பாக பார்க்கணும் கொஞ்சம் புறநகர் பகுதியில் இந்த முன்பள்ளி நிறுவனங்கள் இருந்தால் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து கட்டிட வரைபடம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒன்மார்க் கொஸ்டின் பார்த்தோம்ல எந்த டேரெக்ஷனில் இருக்கணும் தெற்கு நோக்கி இருந்தா அந்த சுவர் வந்து என்ன செய்யும் வெப்பத்தை வந்து உட்வாங்கி குளிர்காலங்களில் என்ன செய்யும் அந்த வெது வெதுப்பா வச்சுக்கிற உதவும் அதோட தாழ்வாரம் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியோட ஒரு முன்பள்ளி நிறுவனம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இது வெப்ப காலங்களில் என்ன செய்யணும்னா குளிர்ச்சியை கொண்டு வரும் அந்த குளிர்ச்சியா இருக்க உதவும் சோ முன்பள்ளி நிறுவனங்களுடைய கட்டிட தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தேவைகளில் சுற்றுப்புற சூழ்நிலை பார்த்தோம் இட அமைப்பு பார்த்தோம் கட்டிட வரைபடம் பார்த்தோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவைகள் நெக்ஸ்ட் கொஷின் குழந்தை காப்பக ஊழியர்களுக்கு தேவைப்படும் திறன்கள் யாவை இப்ப ஒரு குழந்தை வச்சு நம்ம கஷ்டப்படுறோம் நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க இப்போ லாக்டவுனில் ஸ்கூலுக்கு போக முடியாம எப்ப ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைங்களை வச்சு ஒரு ஊழியர் பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் பொறுமை வேணும் பொறுமை இருந்தால் அந்த காப்பகம் நல்லபடியா ரன் பண்ணவே முடியும் அடுத்து அந்த காப்பக ஊழியருக்கு நேர மேலாண்மை நம்ம அந்த காப்பக ஊழியர்கிட்ட சின்ன குழந்தைங்களை கொடுக்குறோம் ஸோ அவங்களுடைய டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம பெரிய கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் அடுத்த அவர்லேருந்து நம்ம எடுத்து அவங்களுக்கு என்ன செய்வோம் அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது என்ன செய்யணும் கரெக்டாக அந்தந்த டைம் இப்போ அதில் ஒரு பாடத்திட்டம் இருக்குது அந்த பாடத்திட்டத்துக்குள்ளே அந்த டைம் கொடுத்துருப்பாங்க இந்த டைம் இந்த டைம் வந்து இந்த செயல்பாடு இருக்கணும்னு அந்த செயல்பாடை அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ காப்பக ஊழியருக்கு நேர மேலாண்மை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்து காப்பக ஊழியர் வந்து உற்சாகமாக இருக்கணும் ஒருத்தர் உற்சாகமாக இருக்கிறத பார்த்தா மற்றவங்களும் என்ன செய்வாங்க ரொம்ப உற்சாகமாக ஆயிடுவாங்க ஸோ எப்பயுமே உற்சாகமாக இருக்கணும் அடுத்து கருத்து பரிமாற்ற திறன் அவங்க வந்து டீச்சர் மட்டுமே எப்பயுமே பேசிகிட்டு இருந்தா அந்த குழந்தைங்க என்ன நினைக்குது அப்படின்னு கூட நம்மளால் நினைச்சு முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஸோ டீச்சர் கேட்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணணும் அதே மாதிரி அவங்க ஏதோ சொல்ல வர்றாங்கன்னா அந்த குழந்தைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கணும் அதுக்கு தான் கருத்து பரிமாற்ற திறன் கண்டிப்பா இருக்கணும் அடுத்தது வந்து தீர்மானிக்கும் திறன் ஒரு அவசர சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிடணும் சரியாக தீர்மானம் பண்ணி நல்ல விதமாக அதை செயல்படுத்தணும் அந்த அவசர கால நிலையை நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய திறன் இருக்கணும் அதுதான் தீர்மானிக்கும் திறன் நெக்ஸ்ட் கொஷின் ஃபோர்த்து முன்பள்ளி நிறுவனத்தின் இட அமைப்பில் உள்ளடங்கிய பகுதிகள் யாவை நம்ம இந்த டூ மார்க்லேயே பார்த்தோம் இட அமைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து அந்த இட அமைப்பில் உள்ளடங்கிய பகுதிகள் மூணு இருக்குது பள்ளியினுடைய சுற்றுவட்டம் மண்ணின் அமைப்பு அமைப்பும் முன்முக தோற்றமும் இதில் வந்து பள்ளியினுடைய சுற்றுவட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புறநகர் பகுதியில் முன்பள்ளி இருந்தால் இந்த சவுண்டு பொல்யூஷன் இல்லாமல் தடுக்கலாம் அதே மாதிரி குளம் ஏரி இந்த மாதிரி ஏரியாக்களில் பள்ளிகள் இருந்தால் கொசு அதிகமாக இருக்கும் துர்நாற்றம் வீசும் ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடாது அடுத்து அந்த பள்ளிக்கு பக்கத்திலேயே பார்க் இருந்தால் அவங்களுடைய விளையாட்டிற்கு அதிகமான முக்கிய கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி எல்லாம் பள்ளிகள் இருக்கக்கூடாது அதோட முக்கியமா தொழிற்சாலை பக்கத்துல பள்ளிகள் இருக்கக்கூடாது இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த மாசு வந்து அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியையும் பாதிச்சிரும் அதனால பள்ளியினுடைய சுற்று இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் என்ன செய்யணும் முன் பள்ளி துவக்கணும் அடுத்தது வந்து மண்ணினுடைய அமைப்பு மண்ணு வந்து ஈரம் இருக்கணும் உயர்ந்த மேடான பகுதிகளில் பள்ளிகள் அமைக்கணும் இல்லைனா மழை நேரங்கள் என்னாகும் சுற்றி தண்ணி வந்துடும் ஸோ அந்த தண்ணியில் அந்த குழந்தைங்க ஸ்கூலும் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ மேடான பகுதிகளில் இருக்கணும் அடுத்து வந்து அந்த மண்ணு வந்து நல்ல உறுதியான மண்ணாக இருந்தால் தான் கட்டிடம் வந்து நல்லபடியாக இருக்கும் அடுத்த பாயிண்ட் வந்து அமைப்பும் முன்முக தோற்றமும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தெற்கு நோக்கி இருக்கணும்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த தாழ்வாரத்தோடு இருக்கணும் முக்கியமாக வந்து வளாக பாதுகாப்பு இருக்கணும் அந்த காம்பவுண்ட் வால் சொல்கிறோம் பார்த்தா பார்த்தீங்களா சின்ன குழந்தைங்க வெளியே போகணும்னு அழும் அந்த மாதிரி சமயத்தில் பாதுகாப்பானதாக இருக்கா ஃபஸ்ட் எய்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு மைதானம் இருக்கா இதெல்லாம் உள்ள அடங்கியது தான் வந்து அமைப்பும் முன்முக தோற்றமும் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் முன்பள்ளி குழந்தைகளின் தசை இயக்க ஒருங்கிணைப்பிற்கு உதவும் நான்கு செயல்பாடுகளை பட்டியலிடுக அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஐ ஹேண்ட் கோவாடினேஷன் கண்ணும் இந்த கையும் சேர்ந்து வேலை செய்கிறது அப்படி செய்கிறது இந்த வய வயசில் தான் என்ன செய்யும் வளர்ச்சி அடையும் ஸோ அதை ஊக்குவிக்கும் விதமாக முன்பள்ளிகளில் பல செயல்பாடுகள் தருவாங்க இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நான்கு செயல்பாடுகள் ஸோ இம்பார்ட்டண்ட்டான நான்கு செயல்பாடுகள் ஃபஸ்ட்டு வந்து களிமண் செயல்பாடு களிமண் செயல்பாடுனா கிளே கொடுக்குறோம் பார்த்தீங்களா சைனா கிளே அதில் வந்து ஏதாவது அந்த குழந்தைங்கள் ஷேப் செய்வாங்க ஸ்கொயர் ஷேப்போ ஏதோ ஒரு ஷேப் அந்த மாதிரி ஷேப் செஞ்சு விளையாடுறதுனால கண்ணும் கையும் ஒருங்கிணைத்தல் நடக்குது அதுக்கப்புறம் இந்த கைகளில் உள்ள தசைகள் எல்லாம் வளர்ச்சி அடையுது சோ இதுதான் என்னது களிமண் செயல்பாடு கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்க முக்கியத்துவம் அடுத்தது வந்து துணி அல்லது காகிதத்தின் மீது காய்கறி அச்சிடுதல் இப்போது ஒரு துணி கொடுத்துட்றாங்க அதில் வந்து அச்சிடுவாங்க நமக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வெண்டைக்காய் மேக்சிமம் நினைச்சிடுவாங்க வெண்டைக்காய் கொடுப்பாங்க அதை கலரில் டிப் பண்ணி நம்ம நினைச்சிடுவோம் அந்த துணியோ இல்லை பேப்பர்லையோ சாயமிடுவோம் அதே மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான காய்களை கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் இந்த கைகளில் பிடிக்கும்போது என்னாகும் இங்கே கைகளில் உள்ள தசைகள் வளர்ச்சி அடையும் இதனால அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் ஆகும் அதே மாதிரி வர்ணம் தீட்டுதல் இந்த பென்சில் பிடிக்கிறதுக்கு பழகிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க வர்ணம் தீட்டுறது குழந்தைங்க வந்து சின்னதாக இருக்கும்போது பென்சில் சாக் சாக்பீஸ் இதெல்லாம் கொடுத்து வரைய சொன்னோம்னா அந்த பிடிக்கிற செயல்பாடு அதிகமாகி ஹேண்ட் ரைட்டிங் அழகாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாசி கோத்தல் நூல் பிடிச்சி இந்த கையில நூல் பிடிப்பாங்க இந்த இதில் பாசி கோப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கு மட்டும் இல்லாம கைகளில் உள்ள தசைகள் நுண் இயக்க தசைகள் அது எல்லாமே வளர்ச்சி பெறதுக்கு தான் இந்த செயல்பாடுகள் தராங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்று மதிப்பெண் வினாக்கள் அதுல ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா முன்பள்ளி நிறுவனங்களின் மூன்று தேவைகளை குறிப்பிடு ஏன் வந்து முன்பள்ளி நிறுவனங்கள் இருக்கு ரெண்டரை வயசுல உள்ள குழந்தைய ஸ்கூல்ல போய் விடும் போதே கஷ்டமாக இருக்கு ஆனா நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தொண்ணூறு சதவீத மூளை வளர்ச்சி அந்த பருவத்தில் இருக்கிறதுனால நம்ம முன்பள்ளி நிறுவனங்கள் தேவை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோமா அதுதான் இப்போ பார்க்க போறோம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக என்னென்ன வளர்ச்சிகள் அடையுது அந்த பருவத்தில் அப்படின்னு பார்க்க போறோம் குழந்தைகளுக்கு வந்து படிப்பு மட்டும் இல்லாம அது விளையாட்டின் மூலமாக நல்ல பழக்கங்களையும் நன்மதிப்புகளையும் அளித்தல் ஆர்வமூட்டும் மற்றும் குறிக்கோள் சார்ந்த விளையாட்டுகள் மூலமாக நல்ல பழக்க வழக்கங்களையும் நன்மதிப்பையும் அளித்தல் செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா குழந்தையினுடைய ஆரோக்கியமான மற்றும் வளர்ச்சிக்கு ஏற்ற சாதகமான சூழலை ஏற்படுத்தி தரது குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்கிறது சில குழந்தைங்க வந்து இந்த பேசிக் ஹேபிட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் சில குழந்தைங்க நல்லா அதெல்லாம் பண்ணுங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடும் யூஸ்வலாகவே அந்த மாதிரி செய்வாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணும் ஒரு கோர்ச்சி வச்சுருக்கும் நீட்டாக விரித்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரியான பழக்கம் வந்து ஒரு குழந்தையை பார்த்து இன்னொரு குழந்தை ஈஸியாக கற்றுக்கிறோம் அதனால் முன்பள்ளி நிறுவனம் அவசியமாக ஆகுது அதோட ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து ஹைட்டு வெயிட் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஸ்கூலில் செக் பண்ணி நோட் பண்ணுவாங்க ஒரு குழந்தை திடீர்னு வெயிட் குறையுது அப்படின்னா நம்ம கவனிக்க மாட்டோம் பேரண்ட்ஸ் ஒவ்வொரு மாதமும் நம்ம டாக்டர்கிட்ட எப்போ போகிறோமோ அப்போ தான் வெயிட் செக் பண்ணுவோம் ஆனால் ஸ்கூலில் வந்து அந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறனால வெயிட்டு குறைஞ்ச உடனே போன மாதம் இவ்வளோ வெயிட்டில் இருந்தாங்க இந்த மாதம் இவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலே ஏதோ ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்க அதுதான் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் அளிக்குது இந்த முன்பள்ளி நிறுவனம் அடுத்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக படிக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேசிக் பேசிக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம விளையாட்டின் மூலமாக அந்த பேசிக்கை அவங்களுக்கு சொல்லித்தரும் ஸோ அவங்களுடைய வாழ்நாள் முழுசும் அந்த பேசிக்கை மறக்காமல் அவங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதனால தான் நம்ம நினச்சிடறோம் முன்பள்ளி நிறுவனங்களில் குழந்தைகளை சேர்க்குறோம் ஓகேவா இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஷின் முன்பள்ளியில் பின்பற்றப்படும் பாடத்திட்டத்தின் வகைகள் யாவை பாடத்திட்டம் அப்படின்னா என்னன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது அதில் வந்து ரெண்டு வகை இருக்குது நீண்ட கால திட்டம் குறுகிய கால திட்டம் நீண்ட கால திட்டத்தில் வருஷம் நீண்ட காலம்னாவே நமக்கு தெரியுது ரொம்ப பீரியட் லாங் பீரியட் உடையது அது வருஷத்துக்கு உண்டான சிலபஸ் இப்போது ஸ்கூலில் போய் சேரோ சேர்ந்த உடனே ஆனுவல் பிளான் ஆனுவல் சிலபஸ் அப்படின்னு நினச்சிவாங்க நமக்கு கொடுத்துருவாங்க அதில் வந்து பார்த்தோம்னா வருஷம் ஒரு வருஷத்துக்கு இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த யூனிட் கவர் ஆகுது தான் என்னது நீண்ட கால திட்டம் வருடத்திற்கானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து குறுகிய கால திட்டம் இப்போது வருஷத்துக்கு ஒரு பிளான் கொடுத்துட்டாங்க அந்த பிளானை வந்து அந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கும்போது போது நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன செய்வோம் செப்பரேட் பண்ணுவோம் ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த பாடத்திட்டம் அது மாதிரி வாரத்துக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு பாடத்திட்டம் அந்த வாரத்தில் திங்கக்கிழமை இந்த ஆக்டிவிட்டி முடிச்சிருக்கணும் செவ்வாய்க்கிழமை இந்த ஆக்டிவிட்டி முடிச்சிருக்கணும் அதுதான் தினசரி பாடத்திட்டம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முன்பள்ளி பாடத்திட்டம் ரெண்டு வகை நீண்ட காலத்திட்டம் குறுகிய காலத்திட்டம் அந்த குறுகிய காலத்திட்டத்தில் நம்ம நினச்சிரோம் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் வார பாடத்திட்டம் தினசரி பாடத்திட்டம் இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த வருஷ சிலபஸை முடி அப்படிங்கிற நோக்கத்தோட அமைஞ்சிருக்கும் இதுதான் முன்பள்ளி பின்பற்றப்படும் பாடத்திட்டத்தினுடைய வகைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைகள் காப்பகம் அங்கீகாரம் கிடைப்பதற்கு தேவைப்படும் வசதிகள் இப்போ நம்ம ஒரு ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறோம் அது போன உடனே நம்மளாக ஒரு வீடு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட முடியுமா முடியாது கவர்மெண்ட் கிட்ட அங்கீகாரம் வாங்கணும் அங்கீகாரம் வாங்கணும்னா அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியல்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க இதுதான் பிளேஸ் இதுதான் ப்ரீ ஸ்கூலாக இந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அவங்களுக்கு ஓகே அவங்களுடைய நாம்ஸுக்கெல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன செய்வாங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க ஸோ இந்த தேர்ட் கொஷின் என்னது குழந்தை காப்பகம் அங்கீகாரம் கிடைப்பதற்கு தேவைப்படும் வசதிகள் யாவை குழந்தைகள் உணவு உண்றதுக்கு தூங்குறதுக்கு விளையாடுறதுக்கு பிற செயல்கள் செய்கிறதுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்று புள்ளி ஐந்து சதுர மீட்டர் இடைவெளி இருக்கணும் அந்த இடம் கொடுத்தா தான் அவங்க வந்து நினச்சிவாங்க ஓகே இந்த இடத்துல பெரிய ஸ்பேஸ் இருக்கு அதனால குழந்தைகள் காப்பகம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அங்கீகாரம் கொடுப்பாங்க அடுத்து வந்து ஆசிரியர் குழந்தைகள் விகிதம் இது ஒவ்வொரு வகையான முன்பள்ளிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் சில இதுல அஞ்சு குழந்தை மட்டும்தான் ஒரு டீச்சர் கண்ட்ரோலில் இருப்பாங்க சில இடத்துல பத்து குழந்தைகள் இருப்பாங்க இது வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் மாறுபடும் அடுத்த பாயிண்ட் வந்து குறைந்தபட்ச கழிப்பறை இப்போ ஒரு பத்து குழந்தைகளுக்கு ஒரு கழிப்பறை கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அங்கீகாரம் அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி கை கழுவக்கூடிய வசதிகளும் கண்டிப்பாக அந்த பள்ளியில் நிறைய இருக்கணும் யூஸ்வலாக ஸ்கூலில் போய் பார்த்தாலே என்னச்சும் ஹேண்ட் வாஷ் அப்படின்னு போட்டு நிறைய பைப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தால் தான் அந்த குழந்தைகளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது வளாக பாதுகாப்பு நம்ம குட்டி குட்டி பிள்ளைங்களை கொண்டு போய் ஒருத்தவங்க கண்ட்ரோலில் விடும்போது அந்த குழந்தைங்க ஃபஸ்ட்டு அழும் வெளியே ஓடி வர பார்க்கும் அதனால் என்ன செய்யணுன்னா வளாக பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கவர்மெண்டில் அங்கீகாரம் கொடுப்பாங்க குழந்தைகள் காப்பகம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் அங்கன்வாடியில் முக்கியத்துவம் யாரு அங்கன்வாடி அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு மார்க் கொஷின்ல பார்த்தோம் வறுமையில் வாடக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு அளிச்சு கல்வியை அளிக்கக்கூட ஒரு திட்டம் தான் என்ன பார்த்தோம் அந்த அந்த குழந்தைகளுக்கு பல விதமான நோய்கள் வரும் உதாரணத்துக்கு அந்த குழந்தைக்கு இல்லை அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் வைட்டமின் டி இல்லைன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த ஊட்டக்குறைவெல்லாம் வராமல் தடுத்து அந்த குழந்தைகளுக்கு படிப்பும் சொல்லி தராங்க ஆனால் இந்த பள்ளியில் வந்து பாடத்திட்டம் சிலபஸ் வந்து கிடையாது அந்த குழந்தை குழந்தைகளுக்கு பாடல்கள் மூலமாகவோ கதைகள் மூலமாகவோ தான் என்ன செய்வாங்க அவங்க கற்பித்தல் பண்றாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஆய்வக நர்சரி பள்ளி குறிப்பு வரைக ஆய்வக நர்சரி பள்ளி அப்படின்னா என்னென்னா இதுவும் ஒரு நர்சரி பள்ளியினுடைய வகை தான் இதில் வந்து ஹோம் சயின்ஸ் காலேஜஸில் இருக்கும் பார்த்திங்களா அந்த காலேஜஸில் அந்த ஹோம் சயின்ஸ் படிப்பாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு குழந்தையும் கேஸ் ஸ்டடி எடுத்து பண்ணுவாங்க அந்த கேஸ் ஸ்டெடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஆய்வக நர்சரி பள்ளி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு குழந்தைய வந்து உற்று நோக்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாமல் அவங்க உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு குழந்தையினுடைய மாற்றங்கள் வளர்ச்சியில் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாற்றங்கள்லாம் பக்குவமாக நோட் பண்ணி அதை உற்றுநோக்கி நோக்கி பார்க்கறதுக்காக மனைகள் கல்லூரிகளில் இந்த ஆய்வக நர்சரி பள்ளி இருக்கு இங்கேயும் வந்து பாடத்திட்டம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது கதைகள் அந்த குழந்தைக்கு என்ன விருப்பமோ அந்த ஆக்டிவிட்டி அவங்க கொடுப்பாங்க அதான் திட்டமிடாத கல்வி முறையை இவங்க என்ன செய்றாங்க பின்பற்றாங்க இதுதான் ஆய்வக நர்சரி பள்ளி நெக்ஸ்ட் வந்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்களில் நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வரும் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பப்ளிக்குக்கு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த லெசனில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கொஷின் முன்பள்ளியின் வகைகள் யாவை பட்டியலிட்டு ஏதேனும் இரண்டினை விளக்குக இப்போ ஒரு எந்த ஒரு ஃபைவ் மார்க்னாலுமே நம்ம என்ன செய்யணும் டைரெக்டாக கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணாமல் அந்த என்ன கொஷினோ அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கோ அதை வந்து ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண நல்ல வசதியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட் பார்த்துருக்கோம் தேவைகள் பார்த்தோம் பார்த்திங்களா அதில் பார்த்துருக்கோம் வாழ்நாள் முழுவதும் கற்றளை தொடர்ந்து கடை பிடிப்பதற்கு சிறந்த அடித்தளத்தை அமைத்து தரும் இடமாக முன் பள்ளி செயல்படுகிறது இதை நம்ம தேவைகளில் பார்த்தோம் அந்த பாயிண்ட்டை தான் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஷினுக்கு போகலாம் முன் பள்ளியினுடைய வகைகள் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வகைகள் பார்க்கலாம் முன் பள்ளியினுடைய வகைகள் வந்து ஏழு இருக்குது ஃபர்ஸ்ட்டு வகை வந்து மாண்டிசோரி பள்ளி ரெண்டாவது கிண்டர் கார்டன் மூணாவது நர்சரி பள்ளி நாலாவது பகல் நேர குழந்தைகள் காப்பகம் ஐந்தாவது பால்வாடி ஆறாவது அங்கன்வாடி ஏழாவது ஆய்வக நர்சரி பள்ளி ஸோ நம்ம கொஷின் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஏதேனும் ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் மாண்டிஸ்வரி பள்ளியும் கிண்டர் கார்டன் பள்ளியை பற்றி பார்க்க போகிறோம் மாண்டிஸ்வரி பள்ளி அந்த பள்ளியை வந்து ஆரம்பிச்சவங்க மரியா மாண்டிசோரி இந்த பள்ளி உலக அளவில் பிரசித்தி பெற்ற பள்ளி இந்த பள்ளியில் வந்து எந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா கற்பதில் புலன் உணர்வுக்கும் அறிவுக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு மார்க் பார்த்தோம் அதில் என்ன பார்த்தோம் புலன் உணர்வுக்கும் அறிவு திறனுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறதா மாண்டிசோரி நம்பினாங்க அதனால் இந்த பாடத்திட்டத்தில் வெறும் வந்து என்னது அந்த அறிவு சம்பந்தப்பட்ட பாடம் சம்பந்தப்பட்ட கருத்து தான் அதிகமாக இருக்கும் பள்ளியில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு செயல்பாடும் படிப்பு சார்ந்ததாகவே இருக்கும் இந்த பள்ளியில் அடுத்த பாயிண்ட் வந்து இப்போது ஒரு குழந்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சில ஆக்டிவிட்டியில்தான் இருக்கும் சில குழந்தைங்க நல்லா கலர் அடிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ஆனால் ட்ரா பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ இந்த பள்ளியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு ட்ரா பண்ண சொல்லுவாங்க ட்ரா பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்ய மாட்டாங்க கம்பல் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த குழந்தை ட்ரா பண்ணவே இல்லைனாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தர மாட்டாங்க இதுதான் இந்த பள்ளியினுடைய முக்கியத்துவம் பயிற்சி நடைபெறும்போது எந்த விதமான அழுத்தமும் குழந்தைக்கு தரப்படுவதில்லை அதுனா என்னது கம்பல் பண்ணுறது கிடையாது பயிற்சியை முடிக்க இயலாத குழந்தைகளவை தண்டனையும் கொடுக்கறது இல்ல இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த மரியா மாண்டிசோரியில அடுத்தது வந்து இதில் உடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள்னாலே விளையாட்டு விளையாட்டு மூலமாக தான் நிறைய படிப்பாங்க ஆனால் இந்த மரியா மாண்டி திட்டத்தில் வந்து விளையாட்டு அப்படிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம ஏற்கனவே பார்த்தோமா படிப்பு கற்றல் இது ரெண்டுக்கும் மட்டும்தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டு கண்டிப்பாக இந்த மரியா மாட்டிசோரியில் இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிண்டர் கார்டன் பற்றி பார்ப்போம் கிண்டர் கார்டன் இந்த பள்ளியை தோற்றுவித்தவர் ஃப்ரெட் நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு மார்க் பார்த்தோம் சிறு அழகிய மலர்களை போன்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதோட இந்த கிண்டர் கார்டன் அப்படிங்கிறதுக்கு ஜெர்மன் மொழியில் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுடைய தோட்டம் குழந்தைகளுடைய தோட்டம் எவ்வளோ அழகா இருக்கும் அது மாதிரி கிண்டர் கார்டன் நல்லா இருக்கும் இதுல நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள் இந்த பள்ளியில இருக்கு இந்த பள்ளியில வந்து விளையாடுதல் பாடுதல் வரைதல் இந்த செயல்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் அந்த செயல்பாடுகள் மூலமாகவே கல்வி கற்பிக்கப்பட்டது ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த கிண்டர் கார்டன் முறையில ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருத்து பரிமாற்றம் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய உணர்வுகளை முக்கியத்துவம் கொடுத்து அதை மதித்து அந்த கருத்து பரிமாற்றங்கள் நடைபெறும் அடுத்து குழந்தைகளுடைய படைப்பாற்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் அந்த தனித்துவத்தை வெளிக்கொண்டு வரது இந்த கிண்டர் கார்டன் முறையில் சாத்தியமாயிடுச்சு அந்த குழந்தை படிக்கும் கணக்கு போடும் எல்லா திறன்களையும் வளர்த்ததுனால அந்த குழந்தைகள் வந்து தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும் இது முக்கியமான பாயிண்ட் இந்த கிண்டர் கார்டன் முறையில் இது கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா இப்போ நம்ம பார்த்த ரெண்டு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் அந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு நிறைய மார்க் வரும் செகண்ட் முன்பள்ளி பாடத்திட்டத்தை முக்கியத்துவத்தை மனதில் கொண்டு குழந்தைகளுடைய ஒரு நாளைய மாதிரி பாடத்திட்டத்தை திட்டமிடுக இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த பாடத்திட்டம் ஆனுவல் பிளான் இருக்கும் வருஷத்துக்கானது நீண்ட கால திட்டம் அது மாதிரி ஒரு நாளைய பாடத்திட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடத்திட்டத்தை பற்றி ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடத்திட்டம் எழுதலாம் கவனமாக ஆக்கப்பூர்வமாக முன்பள்ளியினுடைய வயது ஆர்வம் திறன் இது எல்லாத்தையும் பொறுத்து நம்ம மாற்றங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் மாற்றங்கள் கொண்டு வர மாதிரி பாடத்திட்டம் இருக்கணும் இன்னைக்கு செஷன் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நிறைய மார்க் வாங்கி நல்ல வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் thank <laughs> you